back to my college. Hey, hi, hello, vanakam, Makale. This is Sriram. Welcome to Sri Kutty Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். முன்னாடியே பார்த்திருப்பீங்க. Yes, back to my college. ரொம்ப 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 மாசம் கழிச்சு திரும்ப என் காலேஜ் போக போறோம். ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. ஸோ கிளம்பிட்டேன். கரெக்டா சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் ஏறிட்டேன். சங்ககிரிக்கு போனோம். ஸோ வண்டியில் போகலை, பஸ்ஸில் தான் போகிறேன். வெயில் வேற லெவலில் இருக்குது சேலத்தில். ஸோ போயிட்டெல்லாம் வந்தேன்னா போயிடுவேன் நான் ஒரேடியா. அதனால் வந்துட்டு வண்டியில் போகாமல் பஸ்ஸில் போகிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம காலேஜ் பிளாக் ஒன்று போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சங்ககிரிக்கு வந்தாச்சு. ஸோ ஹாப்பி. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் எடுக்க வந்திருக்கோம். சர்டிஃபிகேட்லாம் ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்காக ஆல்ரெடி நம்ம இந்த கடைக்கே வந்திருக்கோம். ஸோ அதே ஸ்டுடியோவுக்கு திரும்பவும் நாங்கள் ஜெராக்ஸ் எடுக்க வந்திருக்கோம். ஸோ பஸ் ஸ்டாப்பில் இப்போ பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். என் காலேஜ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சங்ககிரியிலேருந்து திருச்செங்கோடு போகிற வழியில் புள்ளிப்பாளையம்னு ஒரு இடத்துல இருக்குது. ஸோ அதுக்கு லோக்கல் பஸ் இதாக இந்த எஸ்ஃபைல தான் போய் ஆகணும். இந்த பஸ்ஸை பற்றி சொல்லி ஆகணும்னா நாங்கள் எதிர்பார்க்கும்போது இந்த பஸ்ஸு வரவே வராது. நான் காலேஜ் பஸ் தான், ஒரு வாரம் பஸ்ஸு மிஸ் பண்ணிட்டேன்னா பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணால் வரவே வராது, ரொம்ப லேட்டாகும். அந்த மாதிரிலாம் கடுப்பாயிருக்கு. ஒரு வழியாக வந்து இறங்கிட்டோம். வந்த வாட்டி தான் தெரிஞ்சது வந்தோடனே செம்ம ஷாக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோடை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் என்னோட பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் மறக்காமல் லிங்க்கு தரேன். அதில் வண்டியில் வரும்போது வீடியோ எடுத்திருப்பேன். அப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சத்தியமாக வேற அப்படி டோட்டல் சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த இடம். ரெண்டு சைடுமே அவ்வளோ பெரிய பெரிய மரம் இருந்தது, சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்படியே க்ரீனிஷாக அப்படியே நம்ம காலேஜ் விட்டு வந்தாவே அந்த வெயிலுக்கு அப்படியே நிழலாக இருக்கும். செம்மையாக இருந்த இடம் வந்து பார்த்தா மரத்தையே சுத்தமாக இல்லை, அந்த லாஸ்ட் வரைக்குமே இல்லை. அங்கே ரெண்டு சைடுமே அவ்வளோ பெரிய பெரிய மரம் இருந்தது. எத்தனை வருஷம் அதெல்லாம் வளர்கிறதுக்கு நினச்சி பாருங்கள், எங்களுக்கு செம்ம ஷாக்கு. அதுதான் எங்க காலேஜ் ஷண்முக எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேற மாதிரி. ஹாய் சொல்லு. என்ன மச்சா வீடியோவே எடுத்துட்டியா? ஆமாண்டா, பிளாக் பண்ணு. சப்ஸ்கிரைபர் பைத்தியம். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. ஹாய். ஸோ எல்லாருக்குமே கண்டிப்பாக அவங்க காலேஜ் லைஃப் ரொம்ப 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 ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ எனக்கும் அப்படி தான் ஒரு 50%. ஏன்னா இந்த காலேஜில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, ரொம்ப ரூல்ஸ் அதிகம். ஆனால் எங்கள் டிபார்ட்மெண்ட்டு அது மதிக்கவே முடியாது. ரொம்ப ஜாலியாக நானும் ஏகப்பட்ட மெமரிஸ் இருக்குது. ஸோ ஃபோன் ரைடு மறக்கவே மாட்டாங்க. நான் இல்லைல்ல, எங்கள் காலேஜ் பசங்க யாருமே மறக்க முடியாத ஒரு சம்பவம் என்னென்னா ஃபோன் ரைடு. ஸோ அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். செக்கிங் வருவாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக சொல்லித்தருவாங்க. காலேஜ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தங்கமான ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ சூப்பரான இடம், மறக்கவே முடியாது. ஒரு காலத்துல நான் எங்க யூரின் போயிட்டு இருந்தேன், எங்க போனோம் தான் ஞாபகம் இல்லை. இங்க போவோம்.
இதுக்கு மேலே காட்டினா எனக்கு அசிங்கமாயிரும். அதனால பை 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 பை, இதுதான் எங்கள் டாலே. ஸோ இந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்லாம் பார்க் பண்ணுறதுக்கு, அண்டு அந்த லாஸ்ட்டில் ஒரு பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அது இன்ஜினியரிங் பில்டிங். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபார்மசி பில்டிங், ஐ மீன் பேராமெடிக்கலுக்கு தனி, இன்ஜினியரிங் தனி. ஸோ அந்த மாதிரி தனித்தனி பில்டிங் இருக்குது. இந்த இடம் பற்றி சொல்லணுன்னா எல்லா பஸ்ஸும் நிற்கும். ஸோ அதுதான் எங்கள் சேலம் பஸ்ஸு. பஸ்ஸை பார்த்தோன்னே எனக்கு திரும்ப பழைய மெமரிஸ்லாம் அப்படியே ரீகலெக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட் நாள் எப்போ பஸ்ஸுக்குள்ளே உக்காந்தது, லாஸ்ட் நாள் ஏகப்பட்ட பிரச்சனைலாம், சின்ன சின்ன பிரச்சனைலாம் பஸ்ஸில் வந்திருக்குலாம், அதெல்லாம் அப்படியே போயிட்டு இருந்தது. ஸோ இந்த இடம் என்ன சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொடி கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகி இங்கே கொடி கட்டி வச்சுருக்காங்க. இன்னொரு சேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே முன்னாடி என்ட்ரன்ஸில் ஒரு கேன்டீன் இருந்தது, அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ கேன்டீன் வேறு இடத்துல கட்டிட்டாங்க. ஸோ அதுவும் காட்டுறேன். எங்கள் கேன்டீன் பொறுத்த வரைக்கும் மதியம் வந்துட்டு ஒரு 30 ரூபாய்க்கு ஒரு ஃபுல் மீல் தருவாங்க, செம்மையாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ஸோ இங்கு வந்துட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் ஒரு போயிட்டுருக்கு, அந்த இடத்துல இந்த பார்க்கிங் இருந்தது. இந்த பார்க்கிங் வந்துட்டு இங்கே வச்சுட்டு அங்கே ஏதோ ஒரு பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க, ஆனால் சரியாக தெரியல என்ன பில்டிங் கட்டுறாங்கன்ட்டு. ஸோ இதுதான் இன்ஜினியரிங் பிளாக்கு. அங்கே லாஸ்டில் தென்னமரம் தெரியுது பார்த்தீங்களா, அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா தெரியும், அங்கே ஒரு கேன்டீன் இப்போ ஒன்று இருக்குது, அந்த கேன்டீன் முன்னாடியிலேருந்து இருந்தது. ஸோ இப்போ நம்ம போகிறோம் பார்த்தீங்களா, இதுதான் வந்துட்டு ஒரு புது கேன்டீன், புதுசாக ஒரு கேன்டீன் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ வாங்க உள்ளார போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. பார்க்கும்போதெல்லாம் செம்மையாக இருக்குது, ஏன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக கட்டியிருந்தாங்க. சே, நான் நினச்சேன் நாம் இருக்கும்போது இந்த கேன்டீன்லாம் இப்படிலாம் இல்லவே இல்லையே. நாம் போன வாட்டி நீங்களே பாருங்கள், அந்த கேன்டீன் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. காலேஜில் இப்போ இருக்கவங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்டாக இந்த கேன்டீன் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப வேறு லெவலில் கட்டியிருந்தாங்க, செம்மையாக இருக்குல்ல. ஸோ இப்போ எங்கே போயிருந்தேன்னா, எங்கள் ஸ்டாஃப் ஒருத்தரை பார்த்துட்டு, பிரியா மேம்ன்ட்டு, அவங்கள பார்த்துட்டு வரும்போது என் கிளாஸ் ரூம், ஃபஸ்ட் இயர் இங்கே படித்தோம். ஸோ பார்க்கும்போது அப்படியே பழைய மெமரிஸ்லாம், இந்த கிளாஸ் ரூமில் தான் நான் சொன்னேன்ல ஃபோன் ரைட்லாம் நடந்தது, செம்மையாக இருந்தது. அதே ஜன்னலு, பொழுதுனிக்கு டாய்லெட் போகிறது, யூரின் போகிறது, ரெண்டு ஒன்றில் தண்ணி குடிக்க போகிறதுன்ட்டு. ஆனால் பெஞ்சஸ்லாம் உள்ளார மாற்றிட்டாங்க, இரும்பு பெஞ்சை போட்டுட்டாங்க. முன்னாடி வந்துட்டு ஒரு வுட்டில் செஞ்சுருப்பாங்க, செம்மையாக இருக்கும் அந்த பெஞ்சு. ஸோ அப்படியே வேற ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் அந்த திரும்ப அந்த கிளாஸ் ரூம் பார்க்கும்போது. ஸோ ஃபைனலி கிளம்பியாச்சு. இந்த காலேஜ் பற்றி சொல்லணும்னா, நான் இந்த காலேஜில் டிப்ளமோ இன் ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ன்ட்டு 2 வருஷம் 2 இயர்ஸ் கோர்ஸ் தான் படித்தேன். ஸோ 2 இயர்ஸ் ஃபுல்லாக இந்த காலேஜில் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ கிளாஸ் மட்டும்தான் இருக்கும், மற்றதெல்லாம் ஃபீல்டு ஒர்க்குனால கொஞ்ச நாள் தான் இருந்தேன். அந்த இருந்த அந்த கொஞ்ச நாள் ஏகப்பட்ட மெமரிஸ் இருக்குது இந்த காலேஜில். ஸோ பிரின்ஸிபல் பற்றி சொல்லியாகணும், சாக்ரட்டிஸ்ன்ற ஒருத்தர் தங்கமான மனுஷன், ரொம்ப சீரியஸாக படிக்க வைப்பார், பயந்துரு படிப்போம், ஐயோ வந்த படிக்க நிற்க வச்சு படிக்க வைப்பார். தமிழே ஃபுல்லாக எங்களை தமிழ்னால தமிழே வராது, நிற்க வச்சு படிக்க வைப்பார், கொஸ்டின் கேட்பார், ஃபோன் ரைடு வரனால ஃபோனை ஒளி வைக்கிறது, அப்புறம் எக்ஸாமு வைவா, அந்த மாதிரி ஏகப்பட்ட அப்படியே மெமரிஸ்லாம் இருந்தது. ஸோ சூப்பராக இருந்தது, ரொம்ப படிச்சுட்டு வெளியே போனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்களுக்கு ரொம்ப தங்கமான ஸ்டாஃப்லாம் கிடச்சிருந்தாங்க. ஸோ மறக்கவே மாட்டேன் இந்த காலேஜ். மேபி திரும்ப எப்போ வர போகிறேன்னு தெரில, சூப்பரான பிளேஸு. ஸோ இப்போ இருக்கவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் காலேஜ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ரொம்ப 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 ஸ்ட்ரிக்ட். பாவம் இன்ஜினியரிங் சைட்லாம் அதுக்கு மேலே இதெல்லாம், ஆனால் நாங்கள் இருக்கிற வரைக்கும் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எப்படியே எஸ்ஐ ஓடி வந்துட்டோம் அப்படி தான். ஸோ செம்ம ஜாலியான ஒரு பிளேஸு. இந்த காலேஜில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் ஆனால் கண்டிப்பாக இந்த விநாயகர் கோயில். நீங்கள் நம்பினாலும் சரி நம்பலைனாலும் சரி, ரொம்ப சக்தி வாய்ந்த விநாயகர் கோயிலுங்க. எது காலையில் கிளாஸு போகிறதுக்கு முன்னாடி வந்து சாமி கும்பிட்டு போவேன், எது நான் வேண்டிட்டு போகிறேன்னோ அப்படியே நினைக்கும். பிரின்ஸிபல் வரக்கூடாதுன்னு நினைப்பேன், எப்படி கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக ஏறணும், கொஸ்டின் ஈஸியாக கேட்கணும், அந்த மாதிரிலாம். ஸோ உண்மையாலுமே ரொம்ப சக்திவான விநாயகர். ஸோ திரும்ப வந்துட்டு கிளம்பும் போது என் லைஃப் நல்லாயிருக்கணும் அப்படின்ட்டு வேண்டிட்டு வந்தேன். ஸோ மறக்காமல் வந்தீங்கன்னா விநாயகரை மிஸ் பண்ணிடாதீங்க, ஆனால் ரொம்ப நான் மிஸ் பண்ணுவேன் இந்த விநாயகர். யாரும் அந்த பொண்ணு பேய் மாதிரி இருக்குன்னா கப்பட்டு
ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு பஸ் ட்ராவல். ஸோ செம ஹாப்பியாக இருந்தது இந்த நாள் ஃபுல்லாக. ஸோ இதோட இந்த வீடியோ நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக சீக்கிரமும் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் உங்களுக்காக புது புது வீடியோ பண்ணேன்னா ரெடியாக இருக்கேன். என் வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய், சீ யூ, டாடா.